சமீபமாய் இருக்கிறது. ஏனென்றால் சகல ஜனங்களும் கர்த்தரை அறிகிற அறிவை அடையும் பொழுதுதான் முடிவு வரும் என்று நாம் கடந்த முறை நாம் பேசினோம். அப்போ சகல ஜாதிகளும் சகல ஜனங்களும் கர்த்தரை அறிகிற அறிவை அடைய வேண்டும். எனவே அப்படி அடையக்கூடிய நாட்கள் நெருங்கிவிட்டபடியினாலே ஆண்டவர் சொன்னார், என்னுடைய ஜனங்களை நான் மீட்டெடுக்க போகிறேன். என்னென்ன வகையிலே கர்த்தர் மீட்டெடுக்க போறார்? ரெண்டு வகையாய், அதாவது இந்த பூமியில வாழும் பொழுது தம்முடைய ஜனங்களை கர்த்தர் மீட்டெடுக்க போறார். என்னென்ன காரியங்களில் அவர்கள் சிக்கி தவிக்கிறார்களோ, என்னென்ன பாவ பழக்க பழக்கங்களில் இருக்கிறார்களோ, அப்படிப்பட்ட பாதிப்புகளில் இருந்து பிசாசின் பிடியிலிருந்து தம்முடைய ஜனங்களை கர்த்தர் மீட்டெடுப்பார். படிகள் ஒரு சில வசனங்களை 1 தீமோத்தேயு 5:15 கர்த்தர் நம்ம வீட்டை தேடி வந்து அற்புதம் செய்கிறார். நாம் இருக்கிற இடத்தை தேடி வந்து அற்புதம் செய்கிறார். நாங்கள் எந்த மலைக்கும் போகலை, எந்த சபைக்கும் போகலை, வீட்டிலேயே ஜெபித்து விட்டு நாங்கள் நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு இருந்தோம். கர்த்தர் அன்றைக்கு ஒரு பலத்த அற்புதத்தை செய்திருந்தார். ஹல்லேலூயா. அது எப்படி நடக்குதுன்னா, அற்புதம், ஆண்டவருடைய அற்புதம் ஒரு இடத்துல நடக்குதுன்னா அநேக வசனங்கள் அங்கே நிறைவேறுகிறது. கர்த்தர் வாக்கு தத்தங்களை கொடுத்து அதை நிறைவேற்றுகிறதில் உண்மை உள்ளவர். அல்லேலூயா. ஒரு வாக்கு தத்தத்தை ஒரு நபர் கர்த்தர் கொடுத்துட்டாருன்னா அதை நிறைவேற்றவில்லை அந்த ஆளை கைவிடுறதில்லை. 1995 நான் கல்லூரியில் படித்து கொண்டிருந்த பொழுது மிக அதிகமான பாவ பழக்கங்களை கொண்டிருந்தேன். அப்பொழுது ஒரு பொதுக்கூட்டத்திலே நான் ஆண்டவருடைய வார்த்தை கேட்கும்படிய வாலண்டியர் அப்படி போய் அந்த வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது அனைவருடைய பெயர்களை அழைத்து கர்த்தர் விடுதலை செய்து கொண்டிருந்தார். நான் அந்த கூட்டத்தில் நின்று கொண்டிருக்கும் பொழுது சுமார் 100 அடி தூரத்தில் ஒரு பெண்கள் பகுதியிலே ஒரு சகோதரி, 29 மதிக்கத்தக்க சகோதரி, அவருக்கு தலையில் கேன்சர் கட்டி, அந்த சகோதரர் சொல்லுகிற அந்த ஊழியக்காரர், கேன்சர் கட்டியோடு ஒரு டீச்சர் வேலை செய்கிற நீங்கள் மரணத்தோடு போராடி கொண்டிருக்கீங்க, ஏசப்போ உங்கள் மத்தியில் வராரு, அவர் வந்து உங்கள் தலைமையில் கை வச்சிருக்காரு, அந்த கட்டி மறைந்து விட்டது. அந்த காரியத்தை அவர் சொல்லும் பொழுது நான் அங்கே தான் நின்று கொண்டிருந்தேன். நான் கண்களை மூடி ஜெபித்தேன், ஆண்டவரே எனக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சின்ன சின்ன பிரச்சனைகள், என்னுடைய வியாதி ரொம்ப சின்னது, ஆனால் கேன்சர் கட்டியோடு அந்த சகோதரி மரணத்தோடு போராடி கொண்டிருக்கிறார், அவருக்கு நீங்கள் அற்புதம் செய்ய வேண்டும் என்று ஆண்டவரிடத்தில் நான் கேட்ட பொழுது கர்த்தர் முதல் முதலாவதாக அடுத்தவருக்காக ஜெபிக்கிற பழக்கம் எனக்கு அன்றைக்கு தான் வந்தது. ஹல்லேலூயா. என்னுடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டது. நான் ஒரு இந்து குடும்பத்தை சேர்ந்தவன், இயேசுவை சரிவர எனக்கு அறிய முடியவில்லை, ஆனாலும் இந்த என்னுடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டு இயேசு அந்த சகோதரி அருகாமையிலே நிற்கிறார். நன்றாக பார்த்து வைத்தேன். ஹல்லேலூயா. தெளிவாக எனக்கு தெரிஞ்சிச்சு, இயேசுப்பா அந்த அம்மாவில் நிற்கிறார்.
ஞானஸ்தானம் கொடுக்கிறேன். பாடு பாடு ஜெயந்தி.